ஓங்கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் சந்திர லக்னத்துக்கு 5 உபகரங்கள் நின்ற பலன். உங்கள் அனைவரது நல்லாதரவோடும் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். எனது ஆத்மார்த்த குருவுக்கு சமர்ப்பணம், எனது தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம். வணக்கம். சந்திர நின்ற ராசியிலே உங்களது ஏதோ ஒரு ராசியாக இருக்கலாம். சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரோ, இது லக்னத்துக்கும் உண்டு, விதிமதி கதி என்ற அமைப்பிலே சொல்ல வேண்டிய ஒரு சமாச்சாரங்கள். சந்திரன் என்ற ராசியிலே ஸ்ரீ தூமன் இருந்தால் ஜலகண்டம் வரும். அவன் குடும்பத்தில் யாராச்சு திடீர் மரணம் ஏற்படும். சந்திரனுக்கு 2 இடத்திலே கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் திக்குவாயாக வரும். 3 இடத்திலே தூமன் இருந்தால் கூட பிறந்தவங்களுக்கு யாராவது வந்து உடம்பு சரியில்லாமல் போய் தொந்தரவாகும். 4 இடத்துல இருந்தால் தாய்வழி சொந்தத்தில், அதாவது தாய்வழி சொந்தத்தில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோயில் பொறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம் இருக்கும். அப்புறம் 5 இடத்துல வந்து தூமன் இருந்தால் கோபம் அதிகமாக வரும். தூமன் வந்து சந்திரன் என்ற ராசிக்கு 6 இடத்துல இருந்தால் உங்கள் ராசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பூனை விலங்குகிட்ட ஜாக்கிரதையாக பழகிங்க. சந்திரனுக்கு 7 இடத்திலே வந்து தூமன் இருந்தால் மதமாற்றம் ஊர் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். எதோ வகையில் வந்து இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஊரில் வந்து பிரச்சனை வந்து தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதே வந்து சந்திர பகவானுக்கு சந்திரன் என்ற ராசிக்கு 8 இடத்திலே இருந்தால் சின்ன ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஒரு வர வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. தூமன் வந்து 9 இடத்திலே சந்திரா லக்னத்துக்கு இருந்தால் உங்கள் சந்திரா லக்னத்துக்கு நல்ல தபோபலம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து சந்திரா லக்னத்துக்கு 10 இடத்திலே இருந்தால் இடி மின்சாரத்தினால் தொந்தரவு வரும். வீடே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் என்ற ராசிக்கு, ஜனகாலத்தில் சந்திரன் என்ற ராசிக்கு 11 தூமன் இருந்தால் கண்டிப்பாக புது வீடு கட்டுவீங்க. அதே மாதிரி வந்து சந்திரா லக்னத்துக்கு 12 தூமன் இருந்தால் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். விஷயத்துக்கு வருவோம். வியாதிபாதன் சந்திரன் என்ற ராசியிலே வியாதிபாதன் இருந்தால் தோல்வியாதி கட்டாயமாக இருக்கும். சந்திரன் என்ற ராசிக்கு 2 இடத்திலே வியாதிபாதன் இருந்தால் நல்ல சாமர்த்தியம் இருக்கும். சந்திரன் என்ற ராசிக்கு வந்து 3 இடத்தில் இருந்தால் நல்ல சங்கீத ஞானம் இருக்கும். சந்திரன் என்ற ராசிக்கு 4 இடத்திலே வியாதிபாதன் இருந்தால் குதிரை வாங்கி கட்டுவார் அல்லது கார் வாங்குவார். கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தால் ஒரு கார் வாங்குறக்கோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு நல்லபடியாக வரும். அதே மாதிரி வந்து சந்திரன் என்ற ராசிக்கு 5 இடத்திலே தூமன் இருந்தால் புத்திரத்தினால் வந்து மனக்கவலைகள் கண்டிப்பாக வரும். சந்திரன் என்ற ராசிக்கு 6 இடத்திலே வியாதிபாதன் இருந்தால் சுகம் இருக்கும். சந்திரன் என்ற ராசிக்கு 7 இடத்திலே இருந்தால் வருமானம் எத்தனை வந்தால் செலவாகி கொண்டே இருக்கும், ஆனால் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சந்திரன் என்ற ராசிக்கு 8 இடத்துல வியாதிபாதன் இருந்தால் பல கலை வித்வான், அவர் வந்து பார்க்காத வேலையே இருக்காது, அந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, நல்லா சம்பாதிப்பார். சந்திரன் என்ற ராசிக்கு 9 இடத்திலே வியாதிபாதன் இருந்தால் ஒரு குரு தெய்வ நிந்தனை, 2 வந்து ஒரு தெய்வ பக்தி, இதெல்லாம் கொஞ்சம் குறைவுபடும். சந்திரன் என்ற ராசிக்கு 10 வியாதிபாதன் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து தீ பிடிக்கும், இல்லை தீயினால் வந்து அவருக்கு ஒரு ஆபத்து வந்து நீங்கும். அதே சந்திரன் ராசிக்கு வந்து 11 இடத்திலே வந்து தூமன் இருந்தால் அரசாங்கத்தில் வந்து ஏதோ ஒரு பொறுப்பு கிடைக்கும். சந்திரால அதாவது சந்திரன் ராசிக்கு 12 இடத்திலே வியாதிபாதன் இருந்தால் ஜாதி குலம் சம்பந்தப்பட்ட வேலை இல்லாமல் ஜாதிக்கு புறமான தொழில் அவர் வந்து செய்வார். இந்திர தினசுக்கு வருவோம். சந்திரன் என்ற ராசியிலே இந்திர தனுசு இருந்தால் வாதராகவும் கண்டிப்பாக வந்து நீங்கும். சந்திரன் என்ற ராசிக்கு 2 இந்திர தனுசு இருந்தால்
காது நோய் வரும். சந்திரன் ராசிக்கு வந்து மூணாம் இடத்திலே இருந்தால் அவங்க மரணம் பண்ணுறாங்களே இல்லையா, அவங்க பேரில் வந்து கொலப்பழி வந்து விழும். கொலப்பழினா ஒரு கோழி எடுத்தால் கூட கொலப்பழி தான், கெடாய் எடுத்தால் கூட கொலப்பழி தான், ஆடை எடுத்தால் கூட கொலப்பழி தான், அந்த மாதிரி வரும். சந்திரன் என்ற ராசிக்கு நாலாம் இடத்திலே இந்திர தனுசு இருந்தால் பூர்வீக சொத்து நாசமடையும். சந்திரன் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு மந்திர சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனை கண்டிப்பாக கிடைக்கும். சந்திரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்திர தனுசு இருந்தால் எதிரியினால் வந்து பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சந்திரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்திர தனுசு இருந்தால் அவங்க மனைக்கு சின்ன சின்ன கோளாறுகள் இந்த மாதிரி வந்து உடம்புல வந்து ஏதோ ஒரு சின்ன குறை மாறுகன்னாவது இருக்கும் கடைசிக்கு. சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்திலே வந்து இந்திர தனுசு இருந்தால் காரியம் எதிர்த்தால் கொஞ்சம் தடங்கி தடங்கி நடக்கும். ஆனால் நடக்கக்கூடிய திசாபதி நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது, அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து சந்திரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்திர தனுசு இருந்தால் உங்கள் ஜாதகத்திலே எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இந்த குழந்தை பாக்கிய சம்மந்தப்பட்ட இது இதில் வந்து கொஞ்சம் வந்து ஏதோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதே மாதிரி வந்து சந்திரன் ராசிக்கு பத்தாம் இடத்திலே இந்திர தனுசு இருந்தால் வேகமாக சாப்பிடுவாங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திரன் ராசிக்கு பதினொன்றிலே இந்திர தனுசு இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வேட்டைக்கு செல்வார்கள். சந்திரன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே இந்திர தனுசு இருந்தால் கொஞ்சம் ராஜாக்களால் கோபம், ஒரு எம்எல்ஏ எம்பி அல்லது வந்து ராஜான்னு சொல்லிட்டு இப்போ ராஜா வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது, வேறு ஊரில் வேணால் இருக்கிறாங்க. ராஜாக்கினால் கோபம் அப்படின்னா ஒரு எம்எல்ஏ எம்பி ரெண்டாவது வந்து மேயர் இந்த மாதிரி இவங்களுக்கு கிட்ட வந்து கொஞ்சம் கோபம் வந்து இருக்கும். சரி, பரிவேடன் சந்திரனின் ராசியிலே பரிவேடன் இருந்தால் விஷசந்து பூரான் கடிக்கிறது, பூனை கடிக்கிறது அல்லது பாம்பு கடிக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சந்திரன் என்ற ராசிக்கு பரிவேடன் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவங்க பெரிய பணக்காரர் ஆகியே தீர்வாங்க, கோடீஸ்வரன் என்ற பட்டம் கண்டிப்பாக வரும். சந்திரன் என்ற ராசிக்கு மூணாம் இடத்திலே பரிவேடன் இருந்தால் கொஞ்சம் மனவியாதி வரும், சித்தப்பிரமை வரும். சந்திரன் என்ற ராசிக்கு நாளிலே பரிவேடன் இருந்தால் அடுத்த தேசம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். சந்திரன் என்ற ராசிக்கு அஞ்சிலே பரிவேடன் இருந்தால் போலீஸ் பயம், போலீஸை பார்த்தா பயம் அப்படின்னா இவர் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தாலும் ஏதோ ஒன்று மறந்துட்டு போய் போலீஸ்கிட்ட மாட்டுவார், அவ்வளோதான். ஏதோ ஒரு தடவை தான் நடக்கும், எல்லா நாளும் நடந்துட்டுருக்காது. சந்திரன் ராசிக்கு ஆறிலே பரிவேடன் இருந்தால் நல்லா பழகுவாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து யாருக்கிட்டே அதிகமாக வச்சுக்காதீங்க. சந்திரன் ராசிக்கு ஏழாம் இடத்திலே பரிவேடன் இருந்தால் கண் கோளாறு கட்டாயமாக வந்து நீங்கும். சந்திரன் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல பரிவேடன் இருந்தால் வண்டி ஓட்டுறது, ரெண்டாவது வந்து ஒரு இந்த வந்து ஒரு மரம் வெட்டுறது இந்த மாதிரி எல்லாம் வெட்டுறவங்கெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும், அந்த மாதிரி வந்து உடல் ஊனமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அது வந்து அதுக்காக பயந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை, தெய்வ நம்பிக்கை இருந்தால் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். சந்திரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பரிவேடன் இருந்தால் மாதா பிதா குருவுக்கே துரோகம் செய்பவர் அப்படிங்கிற விதி. அப்போ வந்து என்னன்னு கேட்டால் அப்பா அம்மா வந்து சரியாக மதிக்க மாட்டார், குருவையும் மதிக்க மாட்டார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. பத்தாம் இடத்திலே பரிவேடன் இருந்தால் சந்திரன் என்ற ராசிக்கு அவர் நல்ல யோக்கியர், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. நல்ல யோக்கியமாக இருப்பார் எதுலையும், அது காசு இருக்குதோ பணம் இருக்குதோ தெரியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகங்கள். அதே மாதிரி வந்து சந்திரன் என்ற ராசிக்கு பதினொன்றிலே பரிவேடன் இருந்தால் பேச்சு கொஞ்சம் மந்தமாக வரும். சந்திரன் என்ற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே பரிவேடன் இருந்தால் அவருக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வந்து அவர் பிறந்ததிலிருந்து சிவனடி சேர்ற வரைக்குமே அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு, நோய் நொடி இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, அஞ்சாவது கிரகமான தூமகேது. சந்திரனின் ராசியிலே தூமகேது இருந்தால் கண்டிப்பாக தலைமுடி இருக்காது. ஜாதக லக்னத்தில் எத்தனையோ கிரகம் பலம் பெற்றிருக்கலாம், எல்லாமே பெற்றிருக்கலாம், இருந்தாலும் தலைமுடி வந்து அவருக்கு வந்து போயே தீரும். சந்திரன் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே தூமகேது இருந்தால் வருமானம் எவ்வளோ வந்தால் செலவாகி கொண்டே இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் அந்த ஸ்தானாதிபதி வலுத்து இருந்தால் அந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும், இருந்தாலும் அந்த பிரச்சனை காட்டிக்கொண்டே இருக்கும்.
சந்திரன் என்ற ராசிக்கு மூணாம் இடத்திலே தூமகேது இருந்தால் சென்ட் உபயோகிப்பர். சந்திரன் என்ற ராசிக்கு நாலாம் இடத்திலே தூமகேது இருந்தால் ஹார்ட்டை கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சந்திரன் என்ற ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தால் அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ரெட்ட குழந்தைக்கு இருப்பாங்க, இல்லைனா அவருக்கே ரெட்ட குழந்தை பிறக்கும், இது விதி. அதே மாதிரி வந்து சந்திரன் என்ற ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தால் ஆசிரமம், இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சந்திரன் என்ற ராசிக்கு ஏழாம் இடத்துல தூமகேது இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு திருட்டு போகும், நடக்கும். ஆனால் அன்னாடி நடந்துட்டு இருக்கும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அதாவது வந்து அந்த குடும்பத்தில் அந்த பேர் வந்தே தீரும், நான் எங்களுக்கு திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு. சந்திரன் என்ற ராசிக்கு எட்டாம் இடத்திலே தூமகேது இருந்தால் தீக்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து ஃபுட் பாய்ஸன் ஆகிற அளவுக்குலாம் சாப்பிடக்கூடாது, பார்த்து சாப்பாடு சாப்பிட்டுக்கணும், அது எத்தனை வயசு இருந்தாலும் சரி. ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அவர் சரியான சூரியன் கெட்டிக்காரன், ரெண்டாவது வந்து எந்த காரியத்துக்கு போனாலும் அவர் ஜெயிச்சிருவார். அதே மாதிரி வந்து சந்திரன் என்ற ராசிக்கு பத்தாம் இடத்திலே தூமகேது இருந்தால் மரத்தினால செடியினால கண்டம் வரும். சந்திரன் என்ற ராசிக்கு பதினொன்னில் அதாவது வந்து தூமகேது இருந்தால் கண்டிப்பாக புதையில் எடுத்தே தீரணும், இது விதி. சந்திரன் என்ற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே தூமகேது இருந்தால் தூக்கம் சரியாக அமையாது. ஆகவே அதாவது வந்து விதிமதி கதி என்ற அமைப்பிலே லக்னத்துக்கும் சொல்லிவிட்டேன், அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து இப்போ வந்து மதிக்கு சொல்லி இருக்கிறேன், இன்னும் வரும். ஆகவே உங்கள் அனைவரது நல்லாதருடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.